எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது விண்டோஸ் 10 ஓஎஸில் எப்படி ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணலாங்கிறத பற்றி தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கனெக்ஷன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆலிங்கர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களால் பார்க்க முடியும். விண்டோஸ் 10 ஓஎஸ்லேயே இன்பில்ட்டாக ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பாக்ஸ்க்கு யூஸ் பண்ணுற கேம் பார்ங்கிற ஆப் தான். இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெண்டு வழி இருக்குது. ஒன்று, நீங்கள் விண்டோஸ் 10 சர்ச் ஃபீல்டில் எக்ஸ்பாக்ஸ் கேம் பார்னு டைப் பண்ணி இங்கேருந்து ஓப்பன் பண்ணலாம். இல்லைனா ஷார்ட்கட் கீ விண்டோஸ் ஜி ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கிறது தான் எக்ஸ்பாக்ஸ் கேம் பார். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து விட்ஜெட் மெனு. இது மோஸ்ட்டாக எக்ஸ்பாக்ஸ் கேம் விளையாடும் போது யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு இது வேண்டாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆடியோ மெனு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆடியோ பாப்அப் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து உங்களோட ஸ்பீக்கர் சவுண்ட் இல்லைனா சிஸ்டம் சவுண்டை இன்க்ரீஸ் இல்லைனா டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆடியோ டேப்பில் உங்களோட அவுட்புட் இன்புட் ஸ்பீக்கர் இல்லைனா ஹெட்ஃபோன்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது கேப்சர் மெனு, இதுக்கப்புறமா வரலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் மெனு. இது உங்களோட சிஸ்டம் சிபியூ ஜிபியு ரேம் யூசேஜ் பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் மெனு இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்க்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்கட்ஸ் ஆப்ஷன். இதில் ஒவ்வொன்றுத்துக்கும் ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருக்காங்க. கேம் பார் ஓப்பன் பண்ணுறதுக்கு, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு, ஸ்டார்ட் ஸ்டாப் ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு, அப்புறம் மைக்ரோஃபோன் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்க்கு தேவையான அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த பர்சனலைசேஷன் ஆப்ஷன் தான். இதில் தீம் செட் பண்ணிக்கலாம், லைட் இல்லைனா டார்க் செட் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற எல்லா ஆப்ஷன்ஸும் எக்ஸ்பாக்ஸ் கேம் விளையாடும் போது யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம மெயினான கேப்சர் மெனுக்கு போகலாம். இந்த கேப்சர் மெனுவை கிளிக் பண்ணனா இந்த கேப்சர் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு. நீங்கள் மவுஸ் ஓவர் பண்ணனா இங்கேயும் ஷார்ட்கட் ஷோ ஆகும். அப்புறம் இந்த பட்டன் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, இல்லைனா விண்டோஸ் கீ ஆல் ஆர் கிளிக் பண்ணலாம். அப்புறம் மைக்ரோஃபோன் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லா மெனுஸும் பார்த்தாச்சு. வாங்க எப்படி ரெக்கார்டிங் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். அதுக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணலாம், இல்லைனா விண்டோஸ் கீ ஆல் ஆர் ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் டைம் ரன் ஆகும். இங்கே நம்மளுக்கு ஸ்டாப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பட்டன், அப்புறம் மைக்ரோஃபோன் ஆன் ஆஃப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ரெக்கார்டிங் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கனெக்ஷன்ஸ் சேனலோட அபவுட் பேஜ். கரெக்டாக இந்த சேனலை ஓப்பன் பண்ணி ஒரு வாரம் தான் ஆகுது. இந்த சேனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி நியூஸ் அப்டேட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிற மாதிரி விண்டோஸ் 10 ஓஎஸோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் பற்றி, ஆஃபீஸ் 365 பற்றியெல்லாம் இந்த சேனலில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எனக்கு தாங்க. ஓகே, நம்ம இப்போ ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணலாம். அதுக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணலாம், இல்லைனா விண்டோஸ் கீ ஆல்ட் ஆர் கிளிக் பண்ணால் ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆகிடும். கேப்சர் பண்ண ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பார்க்குறதுக்கு விண்டோஸ் கீ ஜி கிளிக் பண்ணணும். ஸோ விண்டோஸ் கீ ஜி கிளிக் பண்ணால் இந்த இடத்துல நீங்கள் பண்ண எல்லா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கும் இருக்கும். இல்லைனா இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணனா இந்த வீடியோ சேவான லொக்கேஷனில் ஓப்பன் ஆகும். இங்கேயும் போய் நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ண வீடியோவை பார்த்துக்கலாம். இந்த இடத்துலருந்தே டைரெக்டாக நம்ம யூடியூப்பில் இல்லைனா ஃபேஸ்புக்கில் வேணும்னா அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈஸியாகவே விண்டோஸ் 10 ஓஎஸ்லேருந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம், எந்த ஒரு சாஃப்ட்வேர் இல்லாமல். இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் ஒரே ஒரு ட்ராபேக் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பையும் ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸையும் நம்மளால் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ண முடியாது. மற்றபடி எல்லா சாஃப்ட்வேர் ஸ்க்ரீன், கேமிங் ஸ்க்ரீன், ப்ரௌசர்னு எல்லாமே ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணலாம். ஸோ நீங்களும் இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே சேஃப். நன்றி. வணக்கம்.